அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்தியா மற்றும் யுஏஇ நாடுகளின் செலவாணிகளான ரூபாய் மற்றும் திராம்ஸை கொண்டு இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஜூலை 15ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில் திறந்து வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்வியும் சுகாதாரமும் திராவிட மாடலின் இரு கண்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பொறுப்பேற்ற அப்புறமா 5 முறை வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்து போயிருக்காரு. அதில் வந்து 2019ஆம் ஆண்டு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஜயித் அந்த விருது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் மேலும் என்னெல்லாம் வந்து பார்த்தோம், ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2வது பெரிய வர்த்தக கூட்டாளி இந்தியா, இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளி வந்து ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை மேற்கொள்ளும் நாடுகளில் வந்து 4th place யுஏஇ இருக்குது, இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகள் பட்டியலில் யுஏஇ வந்து 3rd place. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் மொத்த மக்கள் தொகையில் 30% பேர் வந்து இந்திய சமூகத்தினர். பிரான்ஸ் தேசிய தினம் ஜூலை 14, அந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டாங்க. அண்ட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். சரி, சந்திர மரத்தால் செய்யப்பட்ட சித்தார் இசை கருவியை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவல் மேக்ரான் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் இன் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து இந்திய கடற்படைக்கு 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இருப்பதை பிரான்ஸின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் வந்து இப்போ உறுதி செஞ்சுருக்காங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களுடைய பர்த்டே. ஸோ அந்த தினத்தையொட்டி நூலகங்களுக்கு 7740 புத்தகங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மற்றும் முதுபெரும் பொது உடைமை இயக்க தலைவர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கணும் அப்படின்னா என்ன நடைமுறை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் மறைமலை அடிகள் பிறந்த தினம் 15 ஜூலை 1876, இந்த வருஷம் வந்து அவருடைய 147வது பிறந்த நாள். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு உட்பட 21 மசோதாக்கள் வந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்த உள்ளது. ஓகேவா? விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் செக் குடியரசின் மார்கெடா ஓன்ரோசோவா. இதன் மூலம் 60 ஆண்டுகளை தரவரிசை இல்லாமல் பட்டம் வென்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையும் நிகழ்த்தியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி பொது பிரிவில் வந்து சென்னை ஃபர்ஸ்ட், பள்ளி அளவில் வந்து கோவை மற்றும் திண்டுக்கல் ஃபர்ஸ்ட், கல்லூரி அளவில் சென்னை ஃபர்ஸ்ட். கல்லூரி மாணவர்களுக்கான முதல்வர் கோப்பை கைப்பந்து போட்டியில் மாணவர்கள் பிரிவில் ஃபர்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு, செகண்ட் கோயம்புத்தூர், திருச்சி வந்து 3rd, மாணவிகள் பிரிவில் செங்கல்பட்டு ஃபர்ஸ்ட், சென்னை செகண்ட், ஈரோடு 3rd. முதலமைச்சர் கோப்பை வாலிபால் போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, சேலம் ஆகிய அணிகள் வந்து 1st place பிடிச்சிருக்காங்க. ஆவினில் தேங்கி நிற்கும் சுத்திகரித்த கழிவுநீர் மூலம் காலியாக உள்ள ஒரே கால பசுந்தீவனம் வளர்த்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ விவேகானந்தா கல்வி குழுமத்தின் 1256 மாணவ மாணவிகள் வந்து ஒரு மணி நேரத்தில் 1.35 லட்சம், அதாவது 1,35,648 சூரிய நமஸ்காரங்களை செய்து உலக சாதனை படைத்திருக்காங்க. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற ஏஷிய தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியா 27 பதக்கங்களுடன் 3rd இடம் பிடித்திருக்காங்க. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றை பிரிவில் ஸ்பெயின்ஸின் இளம் வீரர் மற்றும் உலகின் நம்பர் 1 இடத்தில் இருப்பவருமான கார்லோஸ் அல்கரஸ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. துலீப் கோப்பை கிரிக்கெட்டின் 60வது எடிஷனில் தெற்கு மண்டலம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த அணி வந்து 14வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. சென்னை அருகே உள்ள முட்டுக்காட்டில் அமைக்கப்பட்ட மிதக்கும் உணவகங்களைப் போல கொடைக்கானல், உதகை, கோவை ஆகிய இடங்களில் ஏற்படுத்த நடவடிக்கை வந்து மேற்கொண்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நாட்டிலேயே தமிழகம் சுற்றுலாத்துறையில் 1st place இருக்குது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு வந்து 100 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. இந்தியா மியான்மர் தாய்லாந்தை இணைக்கும் வகையில் முத்தரப்பு நெடுஞ்சாலை, இது வந்து சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் நெடுஞ்சாலையை அமைக்கும் நடவடிக்கையில் 3 நாடுகளும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நெடுஞ்சாலை வந்து 3 நாடுகளுக்கு இடையான வர்த்தகம், மருத்துவம், கல்வி, சுற்றுலா உறவுகளுக்கு வலு சேர்க்கும். அமலாக்கத்துறை நிறுவப்பட்டது May 1, 1956. நிதியமைச்சகத்தின் கீழ் செயல்படும் டீல்ஸ் வித் எக்கனாமிக் கிரைம்ஸ், அதாவது பொருளாதார குற்றம். இப்போ அமலாக்கத்துறையுடைய தலைவர் வந்து சஞ்சய் குமார் மிஸ்ரா. இவருடைய பதவிக்காலமானது July month end முடியும். July 18 தமிழ்நாடு நாள். ரீசன், சென்னை மாகாணம் என்பது 1967ஆம் ஆண்டு July 18ஆம் தேதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. August 15ஆம் தேதி தமிழகத்தின் தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் சென்னை டு திருநெல்வேலி இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 தமிழகம் ஃபர்ஸ்ட் வித் 80.89 மதிப்பெண்கள், செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, 3rd கர்நாடகா, 4th குஜராத். ஐநாவில் ஹிந்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க
இந்தியா சார்பில் ரூபாய் 8.20 கோடி வந்து நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் கோப்பை கால்பந்து போட்டியில மாணவிகள் பிரிவில் நாமக்கல் ஃபர்ஸ்ட், மாணவர்கள் பிரிவில் கடலூர் ஃபர்ஸ்ட். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்துக்கு 9 நியமன எம்பிக்களை தேர்வு செய்யறது வழக்கம். 30ல் 9 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாள் அவைத்தலைவர் தான் ஸ்வான்ஜின் தலைமையிலான சிறப்பு தேர்வு குழு வந்து தேர்ந்தெடுக்கும். அந்த 9 பேர்ல 3 பேர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். நிமல் ரஜினிகாந்த் பரேக், செகண்ட் சந்திரதாஸ் உஷாராணி, தேர்ட் ராஜ் ஜோஷ்வா தாமஸ். இந்த 9 பேரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிங்கப்பூருடைய அதிபர். அண்ட் இவங்களுடைய பதவிக்காலம் 2.5 ஆண்டுகள். விருதுநகர் மாவட்டம் வெம்பகோட்டையில் நடைபெற்று வரும் 2ம் கட்ட அகலாய்வுல இப்போ வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட கருப்பு நிற தோசைக்கல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணால் செய்யப்பட்ட நீர் அருந்தும் கிண்ணம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. குஜராத் தலைநகர் காந்தி நகர்ல G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் கூட்டம் நடந்துச்சு. இதுல பங்கேற்ற உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உலக பொருளாதாரம் நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்தியா மீதும் அதன் பொருளாதாரத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு July 7, 1947, ஹெட்குவார்டர் வாஷிங்டன் USA இருக்கு. உலக வங்கியின் 14வது மற்றும் உலக வங்கி தலைவர் பதவி வகிக்கும் முதல் இந்திய அமெரிக்கர் வந்து அஜய் பங்கா. தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் கஜா கோதா பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, அதிகரித்து வரும் மனித யானை மோதல் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்காக இந்தியாவில் அதிக யானைகள் கொண்ட மாநிலம் வந்து கர்நாடகா. தென்னிந்தியாவின் முதல் AI செய்தி தொகுப்பாளராக அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து கர்நாடகா. அந்த செய்தி தொகுப்பாளருடைய நேம் சௌந்தர்யா. இந்தியாவின் முதல் AI செய்தி தொகுப்பாளர் வந்து சனா. இந்தியாவின் முதல் பிராந்திய AI செய்தி தொகுப்பாளர் வந்து லிசா. உலகின் முதல் மீத்தேன் திரவ ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவிய நாடு வந்து சைனா. ராக்கெட்டோட நேம் சூகுடு கேரியர். இந்தியா வந்து மங்கோலிய நாட்டுடன் இணைந்து நொமாடிக் எலிஃபென்ட் 2023 என்ற பயிற்சியை மேற்கொள்கிறது. இது வந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. நொமாடிக் எலிஃபென்டுடைய முதலாவது பதிப்பு 2004 அப்போ மங்கோலியால நடந்துச்சு. 14வது பதிப்பு 2019ஆம் ஆண்டு இந்தியால நடைபெற்றது. 15வது பதிப்பு இந்த வருஷம் மங்கோலியால நடைபெற போகுது. உலக இளைஞர் திறன் தினம் July 15, சர்வதேச குற்றவியல் நீதி தினம் July 17. 26 கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 38 கட்சிகள் எல்லாம் சேர்ந்து NDA அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலியன்ஸ், இந்திய தேசிய உள்ளடக்கிய வளர்ச்சி கூட்டணி. NDA வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலியன்ஸ், இல்லைனா நியூ இந்தியா டெவலப்டு நேஷன் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது புதிய இந்தியா, வளர்ச்சியடைந்த தேசம், மக்கள் பிராந்தியங்களின் விருப்பம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து சிறப்பாக பணியாற்றும் வருவாய் பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து பூமி சமான் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் பூமி சமான் 2023 விருது வந்து ஒரு 68 மாவட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் நாடு முழுவதும் 94% எண்மமயமாக்கலை நிலவளத்துறை முடித்திருக்காங்க. இதை வந்து 2024 March 31 நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக எட்ட இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்திய பேட்மிண்டன் வீரர் சாத்விக் சாய்ராஜ் வந்து மணிக்கு 565 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்மாஷ் விளாசி புதிய கின்னஸ் உலக சாதனை படைத்திருக்காரு. அதே மாதிரி மலேசிய வீராங்கனை டேன் பியர்லி வந்து 438 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்மாஷ் விளாசி சாதனை படைச்சிருக்காங்க மகளிர் பிரிவில். தமிழ்நாடு மாநில நீச்சல் சங்கம் தேசிய நீச்சல் சம்மேளனம் இணைந்து நடத்தும் தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டைவிங் மற்றும் வாட்டர் போலோ போட்டிகள் வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதில் வந்து தேசிய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் டைவிங் போட்டியில் தமிழக வீரர் அபிஷேக் வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட தேசிய பல பரிமாண வறுமை பட்டியல், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஆண்டுகளில் 13.5 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் வந்து பல பரிமாண வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. வேகமாக வறுமையிலேருந்து மீண்டு வரும் மாநிலங்கள் வந்து பார்க்குறப்போ உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ். அப்புறம் 2019-2021 பல பரிமாண வறுமை வந்து 14.96% இருக்குது. அதே மாதிரி இந்தியாவின் பல பரிமாண வறுமை ஒழிப்பு வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் பாதியாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க. அது முன்கூட்டியே எட்டி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேக்ஸ் ஒலிம்பியாட் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 9th அண்ட் 6 பதக்கங்கள் வென்றிருந்தது. எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, சிபு ஜப்பான். தென் திரிபுராவில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச படகு சேவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சைனா மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் இடையே உள்ள அந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்த்தோம். 2022-2023 நிதியாண்டில் நாட்டின் நேரடி வரி வசூலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மண்டலம் வந்து 4ம் இடம் பிடித்திருக்கு. நிகழ் நிதியாண்டில் வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மண்டலத்திற்கான நேரடி வரி வசூல் இலக்கு வந்து ரூபாய்
9,900 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே முதல் முறையாக டிடிஎஸ் நண்பன் என்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் சாட்பாட் இணையதள செயலை வந்து சென்னை வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் சஞ்சய்குமார் வர்மா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வைத்திருக்காங்க. சர்வதேச கால்பந்து சங்கங்களுக்கான சம்மேளனம் ஃபிஃபா நடத்தும் 9வது மகளிர் உலக கோப்பை கால்பந்து போட்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து நடப்பு சாம்பியனான அமெரிக்கா வந்து 4 முறை கோப்பையை வென்றிருக்காங்க. ஜெர்மனி வந்து 2 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. நார்வே 1 டைம், ஜப்பான் 1 டைம். முதலமைச்சர் கோப்பைக்கான அரசு ஊழியர்கள் வாலிபால் போட்டியில ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிரான்சில் நடைபெற்ற உலக பார தடகள போட்டியில இந்தியாவுக்கு வந்து 10 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. மாலத்தீவுகள் நாட்டில் உள்ள துலிஸ்து தீவில் நடைபெற்ற ஏசியா சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றுள்ளது. பிரிட்டன் சர்வதேச மாணவர் விருது இறுதி போட்டியாளர்களாக 50 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 50ல 5 பேர் வந்து இந்தியர்கள். யாரெல்லாம்? வினிஷா, நம்யா ஜோஷி, கிளாட்சன், பத்மாக்ஷ், ரவீந்தர். இதுல வினிஷா அப்படிங்கிறவங்க வந்து தமிழ்நாடை சேர்ந்தவங்க. வடகொரியா 2 பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை வீசி மீண்டும் சோதனை நடத்தியுள்ளது. சமீபத்தில் வடகொரியா வந்து கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதித்தது. அந்த கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையுடைய நேம் வந்து ஹாசாங் 18. 2023 உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு வந்து நியூடெல்ஹியில நடக்க போகுது. இந்த வருஷம் 3rd edition அக்டோபர் மந்த்ல நடக்கும். வீர சவார்கர் சர்வதேச விமான நிலையம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தலைநகர் போர்ட் பிளேர்ல அமைந்துள்ளது. அப்புறம் இந்தியால வந்து காஸ் பீடபூமி வந்து சதாரா மாவட்டம் மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்று. சமீபத்துல திருவனந்தபுரத்தில் வந்து தேசிய மாணவர் படை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதுல தமிழக அணி வந்து 2ம் இடம் பிடிச்சிருந்தாங்க வித் 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்கள். உலக பாம்பு தினம் July 16, நெல்சன் மண்டேலா தினம் July 18, பை தோராய நாள் July 22, பை தினம் வந்து March 14. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தமா 3 கூட்டத்தொடர் உண்டு. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். இதுல லாங்கஸ்ட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான ஒரு விதி வந்து விதி 85 அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். விதி 267, அவை தலைவரின் ஒப்புதலுடன் சபையின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிலை இடைநிறுத்த ராஜ்யசபா உறுப்பினருக்கு விதி வந்து விசேஷ அதிகாரத்தை வந்து வழங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விதி 267 கீழ் ஒரு சிக்கலை ஒப்புக்கொண்டால் அது அன்றைய மிக முக்கியமான தேசிய பிரச்சனை என்பதை குறிக்கிறது. ஓகேவா? தென் திரைப்பட ஒளிப்பதிவு சட்டம் 1952. பாஸ்மதி அல்லாத பிற வகை வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. மகளிருக்கு மாதம் உதவித்தொகை, வெஸ்ட் பெங்கால்ல லக்ஷ்மி பந்தர் திட்டம், காஸ்ட் பார்த்து தொகை வழங்குவாங்க. ஜெனரல் கேட்டகரி 500, SC ST கேட்டகரி 1000 ரூபீஸ். அசாமில் ஒருண்டாய் திட்டம், அது வந்து ஃபர்ஸ்ட் 832,000 கொடுத்துட்ருந்தாங்க. தென் ஒருண்டாய் 2.0 வந்துச்சு, 832,250 ரூபீஸ். மத்திய பிரதேஷில் லாட்லி பஹ்னா திட்டம் 1000 ரூபாய். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய். கர்நாடகாவில் குருகலக்ஷ்மி திட்டம் 2000 ரூபாய். ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வெளியிட்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2023, இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிங்கப்பூர், ரேங்க் 80 இந்தியா, டோகோ, ஸ்னேகல் ஆகிய நாடுகள், லாஸ்ட் ரேங்க் 103 ஆப்கானிஸ்தான். RPF ரயில்வே பாதுகாப்பு படை. ரயில்வே பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலாக மனோஜ் யாதவா அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைசிங் டே ஆஃப் RPF வந்து September 20. இந்திய கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரலாக DG ராகேஷ் பால் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மணிப்பூர் இஷ்யூ பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இலங்கை நாட்டு அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போது சில ஒப்பந்தங்கள் கையொப்பமாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 13வது சட்ட திருத்தம் பற்றி பார்த்தோம். தென் தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே படகு சேவை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்க போகுது. அதுக்கு இப்போது சிறப்பு அதிகாரியாக வி அருண்ராய் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செக் குடியரசில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இரு கைகளும் இல்லாத மாற்றுத்திறனாளியான இந்தியாவின் ஷீதல் தேவி அவர்கள் இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இறுதி சுற்றுக்கு வந்த இரு கைகளும் இல்லாத முதல் மாற்றுத்திறனாளி வீராங்கனை என்ற உலக சாதனையை படைத்திருக்காங்க. இந்த வருஷம் 7வது ஏசியா சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி வந்து சென்னையில் நடக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக தமிழகத்தில் வந்து நடக்க போகுது. அதை முன்னிட்டு சின்னம் வெளியிட்டிருக்காங்க. சின்னத்துடைய நேம் பொம்மன். ஆஸ்கார் விருது வென்ற எலிஃபன்ட் விஸ்பர்ஸ் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருந்த யானையுடைய பேர் தான் பொம்மன். அதர் கேம்ஸ், 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து 2022 சென்னையில் நடைபெற்றிருந்தது. அதுக்கு சின்னம் வெளியிட்டிருந்தாங்க தம்பி அப்படிங்கிறது. வேர்ல்டு ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி 2023 வந்து சென்னையில் தான் நடைபெற்றிருந்தது. அதில் வெற்றி பெற்றது எகிப்து. செயற்கைக்கோள் அடிப்படையிலான நிகழ்நேர விமான கண்காணிப்பு அமைப்பை இந்திய விமானப்படையின் பராமரிப்பு பிரிவு உருவாக்கியிருக்காங்க.
இந்திய விமானப்படையின் பராமரிப்பு பிரிவு தலைமை தளபதி வந்து விபாஷ் பாண்டே விமானங்களின் இருப்பிட தகவல்களை பெற உருவாக்கப்பட்டுள்ளது. இ சிகரெட் பேட்டரியில இருந்து புகை கசிவது போல வடிவமைக்கப்பட்டது. இது ரொம்ப டேஞ்சரஸ் வென் கம்பேர் டு நார்மல் சிகரெட். இதில் வந்து நிக்கோட்டின், சுவையூட்டிகள், நுண்துகள்கள், ரசாயனங்கள் எல்லாம் இருக்கும். இந்த இ சிகரெட் வந்து இந்தியாவில் 2019 செப்டம்பர் 18 தடை செய்யப்பட்டது. இப்போ ஆன்லைனில் வித்துட்டு இருக்காங்க. அப்போது ஆன்லைனில் விற்கிறத ஸ்டாப் பண்ணணும், அது தொடர்பான விளம்பரங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் ரீசெண்டாக அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த சேஞ்ச் ஃபாரம் அப்படிங்கிற ஒரு குழு வந்து மாணவர்களிடம் ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். த்ரூ த புரோக்கன் கிளாஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆத்தர் டிஎன் சேஷன், இந்தியா ரைசிங் மெமோயர் ஆஃப் அ சயின்டிஸ்ட். ஆத்தர் வந்து ஆர் சிதம்பரம் வித் சுரேஷ் கங்கோத்ரா. உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் வந்து சூரத் வைர பங்குச்சந்தை. எங்கே இருக்கு அப்படின்னா சூரத் குஜராத்தில். இதுக்கு முன்னாடி பென்டகான் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் தான் உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக இருந்துச்சு. இது அமெரிக்காவில் உள்ளது, இராணுவம் சார்ந்தது. இப்போ வந்து உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் அப்படிங்கிறது சூரத் வைர பங்குச்சந்தை, சூரத் குஜராத்தில் இருக்கு. உலக சதுரங்க தினம், சர்வதேச நிலவு தினம் ஜூலை 20. ரீசெண்டாக ஃபிஃபா வெளியிட்ட தரவரிசையில் ஃபர்ஸ்ட் அர்ஜென்டினா, செகண்ட் ஃப்ரான்ஸ், தேர்ட் பிரேசில், 100வது இடத்துல இருந்த இந்தியா இப்போ ஒரு ஸ்டெப் முன்னேறி 99வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நூலகங்களின் திருவிழா 2023 வந்து நியூ டெல்லியில் நடக்க போகுது. வடக்கு கால்வாயை கடந்த இளம் நபர் அன்ஷுமன் ஜிங்ரான், குஜராத் கவர்மெண்ட் அண்ட் ஒன் வெப் நிறுவனம் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் முதல் தனியார் நெட்ஒர்க் போர்ட்டல் வந்து குஜராத்தில் அமையப்போகுது. டெல்லி அவசர சட்டம் விவகாரம் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.